ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சென்ற உபன்யாசத்திலே மூலப்பிரகிருத்தியானது முக்குணத்தினுடைய சாமிய அவஸ்தையை கொண்டிருக்கும் அதாவது பிரளய காலத்திலே மூலப்பிரிருதியில் சத்வம் ரஜசு தமசு என்கிற இந்த முக்குணங்களும் ஒரே நிலையில் இருக்கும் அதற்கு பிறகு சிருஷ்டிகாலம் வந்தவாறே எம்பெருமான் அந்த பிரகிருத்தியை கலக்குகின்றான் அதாவது உச்ச நீச்ச பாவத்தை ஏற்ற தாழ்வை ஏற்படுத்துகின்றான் சில இடத்திலே சத்துவம் அதிகமாக இருக்கும் சில இடத்திலே ரஜஸ் அதிகமாக இருக்கும் என்று இப்படி எம்பெருமான் செய்கின்றான் அந்த மூல மூலப்பிரகிருத்தியானது மாறக்கூடியது எதுவாக மாறும் என்றால் மகான் என்கிற தத்துவமாக மாறும் அந்த மகான் மூவகைப்படும் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று அந்த மகானானது மூல பிரகிருத்தியால் சூழப்பட்டிருக்கும் இந்த மகானானது மறுபடியும் தான் மற்றொரு தத்துவத்தை உண்டாக்கும் அகங்காரம் என்கிற தத்துவத்தை இந்த அகங்காரமும் மூவகைப்படும் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று இந்த அகங்காரமாகிற தத்துவம் தன்னை உற்பத்தி செய்த மகத்து மகான் அப்படின்ற தத்துவத்தாலே சூழப்பட்டிருக்கும் அப்போ மூலப்பிரகிருதிக்குள் மகான் அந்த மகத் மகான் அப்படின்ற தத்துவத்துக்குள் அகங்காரம் என்று நிலை இந்த அகங்காரமானது ஆனது மூன்று விதம் சாத்திகம் முதலில் சாத்திகம் இந்த சாத்திக அகங்காரத்துக்கு தான் வைகாரிகம் என்று பெயர் இந்த சாத்திக அகங்காரம்தான் இந்திரியங்களை படைக்க பயன்படும் இந்திரியங்கள் என்றால் பதினோரு இந்திரியங்கள் மனசு என்ற ஒரு இந்திரியம் அதற்கூட பஞ்ச ஞானேந்திரியங்கள் அதேபோல் பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஆக மொத்தம் பதினோரு இந்திரியங்கள் இந்த பதினோரு இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்தில் நின்றும் பிறக்கும் சாத்விக அகங்காரம் வைகாரிக அகங்காரம் என்ற பெயர் பெற்றது அதற்கு பிறகு ராஜச அகங்காரம் ராஜச அகங்காரத்துக்கு தைஜசம் என்று பெயர் இந்த தைஜசம் அகங்காரமானது ஒரு பொருளையும் படைக்காது ஆனால் சாத்திக அகங்காரமானது இந்திரியத்தை படைக்கும் பொழுது அப்பொழுது சகாயம் செய்யும் சககாரியாக இருக்கும் இந்த தைஜச அகங்காரம் மூன்றாவது தாமச அகங்காரம் அதற்கு பூதாதிகி என்று பெயர் பூதங்களை படைக்கக்கூடியதாக பூதங்களுக்கு காரணமாக இருக்கும் தாமச அகங்காரமானது பூதங்களை படைக்கும் பொழுது அதற்கு ஒத்துழைக்கும் இந்த ராஜசமான தைஜச அகங்காரம் என்று இவ்வளவாக பார்த்தோம் இதற்கு பிறகு பூதாதிகள் அதாவது பூதாதியான இந்த தாமச அகங்காரம் அது எப்படி பஞ்சபூதங்களை பஞ்ச தன்மாத்திரைகளை எப்படி சிருஷ்டிக்கின்றது என்பதை ரிஷியானவர் விளக்குகின்றார் இருபத்தி நான்கு தத்துவங்கள் அதில் மூலப்பிரகிருதி பிரதான அதாவது மூலப்பிரகிருதி மகான் அகங்காரம் அதற்கு பிறகு மூன்றாயிரத்து இருபத்தி நாலு மூன்றாயிரத்து அதற்கு பிறகு மூன்று அதாவது பதினோரு இந்திரியங்கள் பதினோரு இந்திரியங்கள் பதினாலு ஆகிடும் அதுக்கப்புறம் மீதி பத்து வேணும் அந்த பத்து என்ன என்றால் ஐம்பூதங்கள் அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்ற ஐம்பூதங்கள் அந்த அஞ்சு பூதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சத்தன்மாத்திரைகள் பஞ்ச தன்மாத்திரைகள் சப்த தன்மாத்திரை ஸ்பிரஷ தன்மாத்திரை ரச தன்மாத்திரை ரசத்தன் மாத்திரை அதே போல் கந்த தன்மாத்திரை என்று பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்களை பற்றி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த தன்மாத்திரைகள் என்பது ஒரு புதிய விஷயமாக இருக்கும் அதை சொல்கிற ரிஷியானவர் பூதாதிஸ்து விக்குர்வானஹா சப்த தன்மாத்திரக்கம் ததா சசர்ஜ சப்த தன்மாத்திராத் ஆகாஷம் சப்த லக்ஷணம் இந்த ஸ்லோகமானது முதலம்சத்தில் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இந்த பூதாதி அதாவது இந்த தாமச அகங்காரம் இருக்குது அது விக்குர்வானாக அது மாற மாறுறத்துக்கு ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறது என்ன மாறுறது அப்படின்னா சப்த மாத்திரக்கம் ததஹாச சரிச்சா அது மாறிக்கொண்டே சப்த மாத்திரம் என்கிற தத்துவத்தை உண்டு சப்த சப்தத்தன்மாத்திரம் என்றால் என்ன தத்துவம் ஆகாசம் இருக்குது இப்போ இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆகாஷம் அது ஸ்தூல ஆகாஷம் இந்த ஸ்தூல ஆகாஷ் ஆகாஷத்தினுடைய தன்மை என்ன என்ன ப்ராப்பர்ட்டி ஆகாஷத்துக்கு அப்படின்னா சப்தம் அப்படின்றது தான் அதனுடைய தன்மை ஆகாஷத்துக்கு ஒரு தன்மை ஒரு குணம் இருக்குமே அது சப்தம் அப்படின்றது சயின்டிஸ்ட்லாம் கூட சொல்கிறது அதே தான் சவுண்டு வேவ்ஸுன்னு சொல்கிறாள் தனியாக வேவ்னு வச்சுக்கிறேன் ஆகாஷத்தை ஆனால் நம்ம சொல்கிறது எப்படின்னா சவுண்டானது அந்த சப்தமானது ஆகாஷத்தில் உரையக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா நம்ம சித்தாந்தத்தை கொள்கிறோம் இந்த தன் மாத்திரை அப்படின்றது ஆகாஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு திரவியம் ஆகாஷத்துக்கும் இந்த சப்த மாத்திரைக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஆகாசத்தில் சப்தம் அப்படின்ற குணம் இருக்கா அந்த குணமானது புலப்படக்கூடிய குணமாக இருக்கும் ஸ்தூல குணமாக இருக்கும் உத்புத்த குணம் என்று சொல்லுவார்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை இருக்குது சப்த மாத்திரை அப்படின்ற அந்த திரவியம் இருக்கு அதில் இருக்கக்கூடிய சப்தம் எப்படி இருக்கும்னா புலப்படாத அனுத்புத்த என்று சொல்லுவார்கள் புலப்படாத ஒரு சப்தமாக சூக்ஷ்மமான சப்தமாக இருக்கும் இதை பற்றி நம்ம ஆச்சாரியாலலாம் விவரணம் காட்டும் பொழுது உதாரணம் காட்டும் பொழுது பாலில் வந்து ராத்திரி உர குத்துறோம் அது தயிராக மாறிடும் காரத்தால் நடுவில் ஒரு அவஸ்தை இருக்கு பன்னெண்டு மணிக்கு எழுந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அது போல தான் இப்போ மூணு தத்துவம் இருக்குது பால் அது தயிராக மாறணும் நடுவில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு அவஸ்தை இருக்குது அந்த பாலானது தான் அந்த ஸ்தானத்தில் தான் என்ற இந்த தாமச அகங்காரம் இந்த தாமச அகங்காரமானது பஞ்சபூத்தத்துக்கு காரணமாச்சு பூதாதின்னு அதுக்கான பேர் பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த ஆகாசத்தை அது உண்டு பண்ணணும் பாலானது தயிரை உண்டு பண்ணுற மாதிரி அதில் நடுவே இருக்கக்கூடிய இந்த அவஸ்தை இருக்கு அதுக்கு தான் சப்த மாத்திரம் என்ற பேர் ஆகாசத்துக்கும் சப்த மாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஆகாசத்திலே சப்தமானது ஸ்தூல வடிவில் இருக்கும் கேக் நம்ம காதுக்கு கேட்கும் இதே நம்ம காதை வச்சுண்டு இந்த சிருஷ்டி காலத்தின் பொழுது ஆகாசத்தை ஏற்படுவதற்கு எம்பெருமான் ஏற்படுவதற்கு முன்பு சப்த தன்மாத்திரை இருக்குது அப்போவும் அதில் சப்தம் இருக்கும் ஒருவேளை நாம் இப்போ பிறந்திருக்கோன்னு வச்சுப்போமே நம்ம காதும் கேட்குறதுன்னு வச்சுப்போமே அப்போ யாராவது ஒருத்தர் பேசினான்னா அப்போ ஒன்றுமே கேட்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்தமானது சூக்மமாக இருக்குமே வழியை ஸ்தூலமாக புலப்பட தசை தசையில் இருக்காது என்று இதுதான் வாசி தன்மாத்திரம் அப்படின்னு அஞ்சு வரப்போகிறது மேலே எல்லா இடத்துலையும் இதுதான் வாசி அப்போது நம்ம பார்க்கக்கூடிய கிரமம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பூதாதி அதாவது தாமச அகங்காரம் அந்த தாமச அகங்காரத்தில் நின்று என்ன பிறக்கிறது சப்த தன்மாத்திரம் அப்படின்றது பிறக்கிறது சப்ததன் மாத்திரத்திலிருந்து ஆகாஷம் பிறக்கிறது சப்ததன் மாத்திரத்துக்கும் ஆகாஷக்கு ஆகாசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா சப்ததன் மாத்திரத்தில் சப்தமானது சூக்மமாக இருக்கும் அதனுடைய காரியமான ஆகாஷத்தில் சப்தமானது ஸ்தூலமாக இருக்கும் புலப்படும் என்றுதான் வியா வாசி அதற்கு பிறகு சப்த மாத்திரம் ததாகாசம் பூதாதிகி சகா சமவ்ணோத்து ஆகாஷஸ்து விக்கூர்வானஹா ஸ்பர்ஷ மாத்திரம் சசர்ஜகி இனிமேல் இருக்கக்கூடிய அந்த படிகள்லாம் சுலபமாகிடும் ஏன்னா இதே கான்செப்ட் இதே தத்துவம் தான் மேற்கொண்டு வரப்போகிறது அப்போ சப்ததன் மாத்திரத்திலிருந்து ஆகாஷம் அந்த ஆகாசத்திலிருந்து மறுபடியும் ஸ்பர்ஷத்தன் மாத்திரம் என்று பிறக்கும் அந்த ஸ்பர்ஷத்தன் மாத்திரத்திலிருந்து வாயுவானது பிறக்கும் ஸ்பர்ஷத்தன் மாத்திரத்துக்கும் வாயுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஸ்பர்ஷ தன் மாத்திரத்தில் ஸ்பர்ஷமானது சூக்ஷ்மமாக இருக்கும் வாயுவிலே ஸ்பர்ஷமானது ஸ்தூலமாக இருக்குது அதாவது இப்போ காத்தடிச்சா நம்மளால் உணர முடியறது தொடு உணர்ச்சி இருக்கிறபடினால் நம்மளால் உணர முடியறது இதே பிரளய காலத்துக்கு போவோம் பிரளயத்துலேருந்து சிருஷ்டி அந்த காலத்துக்கு போவோமே அப்போ ஸ்பர்ஷ தன் மாத்திரம் மட்டும் இருக்கிற தசையில் அப்போ அது வீசித்தேன்னு வச்சுப்போமே நமக்கு தொடு உணர்ச்சிலாம் இருக்குதுன்னு வச்சுப்போமே அப்போ கூட நம்மளால் உணர முடியாது ஏன்னால் அந்த ஸ்பர்ஷமானது சூக்மமாக இருக்கும் என்று இதுதான் வாசி ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து வாயு பிறக்கிறது வாயுவிலிருந்து தத்தோவாயூர் விகுருவானஹா ரூபமாத்திரம் சதர்ஜகி ஜோதிருற்பத்தியத்தே வாயோகோ தத்ரூபகுணமுச்சதே அந்த வாயுவிலிருந்து ரூபத்தன் மாத்திரம் பிறக்கிறது ரூபத்தன் மாத்திரத்திலிருந்து ஜோதிசு தேஜஸு பிறக்கிறது மறுபடியும் அங்கேயும் இதே தான் வாசி ரூபத்தன் மாத்திரத்தில் ரூபமானது சூக்மமாக இருக்கும் கண் இருந்தால் கூட நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அதிலிருந்து பிறக்கக்கூடிய ஜோதிஷ் தேஜஸ் பதார்த்தம் இருக்கே அது கண் கொண்டு பார்க்க முடியும் என்று அந்த ஜோதிரானது உற்பத்தியதே உற்பத்தியத்தை அதற்கு பிறகு ஸ்பர்ஷ மாத்திரஸ்துவை வாயு ரூபமாத்திரம் சமாவரணோத்து ஜோதிஷாபி விவுர் விக்குர்வானம் ரசமாத்திரம் சசர்ஜகி மேலும் இந்த ஆவரணம் ஆவரணம் என்பதையும் ரிஷியானவர் தெரிவித்து கொண்டே வருகிறார் அதாவது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா மாதிரி இந்த கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் அப்படியே போட்டுகிட்டே வரணும் எப்படியானால் மூல மகான் அடங்கியிருக்கு மகானுக்குள்ளே அகங்காரம் அடங்கியிருக்கோ அதே போல் இப்போ மறுபடியும் மகானுக்குள்ள சப்த தன்மாத்திரம் அப்படின்றது அடங்கியிருக்கு சப்ததன்மாத்திரத்துக்குள்ளே ஆகாசம் அடங்கியிருக்கு ஆகாசத்துக்குள்ள ஸ்பர்ஷ தன் மாத்திரம் அடங்கியிருக்கு என்று சமாவ்ணோத் சமாவ்ணோத் என்று எல்லாமே ஒரு ஆவரணமாக ரிஷியானவர் சொல்லுகின்றார் ஜோதிஷாபி விக்குருவானம் ரசமாத்திரம் சசர்ஜகி இந்த ஜோதிஸ் தேஜஸ் இருக்குது அது என்ன பண்ணுறது ரசதன் மாத்திரத்தை ஏற்படுத்துறது சம்பவந்தி தத்தோ அம்பாம்சி ரசாதாராணி தானிச்சா ரசமாத்திரிச்சா அம்பாம்சி ரூபமாத்திரம் சமாவணோதும் அந்த ரசத்தன் மாத்திரத்திலிருந்து என்ன பிறக்கிறது ஜலம் பிறக்கிறது அம்பஸ் ஜலம் பிறக்கிறது ஜலத்தில் இருக்கக்கூடிய ரசம் மாதுரியம் அப்படின்ற ரசமானது நம்மளால் அனுபவிக்க முடியும் டேஸ்ட் பண்ண முடியும் ஆனால் அந்த ரசத்தன் மாத்திரம் அப்படின்னு முன்னாடி இருந்தது ஜலத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரசத்தன் மாத்திரம் அப்படின்ற அந்த பொருள் இருக்கு அதை நம்ம நாவாலே சுவைத்து பார்த்தால் ஒரு சுவையும் ஏற்படாது அதுதான் வித்தியாசம் முன்னாடி சூக்ஷ்மமாக இருக்கும் ரசம் இப்பொழுது ஸ்தூலமாக இருக்கு ஜலம் அப்படின்ற தத்துவத்திலே விக்குர்வானிச்சாம் சாம்பாம்சி கந்த மாத்திரம் சசர்ஜிரே சங்காத்தோ ஜாயத்தே தஸ்மாத் தஸ்ய கந்தோ குணோ மதா என்று இந்த ரசத்தன் ஜலம் பிறக்கிறது ஜலத்திலிருந்து கந்த தன் மாத்திரம் என்றது பிறக்கிறது அப்போ கந்த தன் மாத்திரத்திலிருந்து என்ன பிறக்கணும் பிருத்திவி சங்காத்தகா சங்காத்தகா என்றால் பிருத்திவி நிலமானது பிறக்கின்றது ஆக என்ன கிரமம் பூதாதிகி என்றது தாமச அகங்காரம் தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் பிறக்கணும் பஞ்சபூதங்களினுடைய கிரமம் என்ன ஆகாஷாத் வாயு முதல் ஆகாஷம் ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபகா அத்ய்பிருத்திவி என்று முதலிலே பு பஞ்சபூதங்களிலுடைய முதல் தத்துவம் ஆகாஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வாயு இருக்கணும் அதுக்கப்புறம் தேஜஸ் நெருப்பு இருக்கணும் அதுக்கப்புறம் ஜலம் இருக்கணும் அதுக்கப்புறம் நிலம் பிருத்திவி இருக்கணும் ஆனால் இந்த அஞ்சுக்கு நடுவிலே ஊடே தன்மாத்திரம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நாம் ஞாபகத்துக்கு ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் தன்மாத்திரம்னா என்ன அப்படின்னா அந்தந்த பூத்தத்தில் உண்டான ஒரு விசேஷமான ஒரு குணம் ஆகாசம் அப்படின்னு ஒரு அந்த பூத்தத்தை எடுத்துக்கொண்டோன்னா அதுக்கே இரு ஏற்ற கு ஏற்ற குணம் என்ன என்றால் சப்தகா அப்படின்றது அதுக்கு ஏற்ற குணம் அந்த சப்தமாகிற குணமே சூக்ஷமான ஒரு நிலை இருக்குது அந்த நிலையை எய்தின திரவியம் இருக்குது எந்த திரவியத்திலே இருக்குமோ அந்த திரவியத்துக்கு தான் சப்ததன் மாத்திரை என்று பெயர் என்று ஞாபகத்தில் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி வச்சுட்டோம்னா இப்போ வாயு அப்படின்னு எடுத்துட்டோனாலே வாயு காற்றுக்கு என்ன நம்ம குணம் தோணும் நமக்கு ஸ்பர்ஷகா அப்படின்ற குணம் தான் நமக்கு தோணும் அப்போ காற்று அப்படின்ற பூத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஸ்பர்ஷ தன் மாத்திரம் அப்படின்றது தான் அந்த பொருள் அந்த ஸ்பர்ஷ தன் ஸ்பர்ஷமானது சூக்மமாக இருக்கும் அதே போல் ஜலம் அப்படின்ற தத்துவத்தை எடுத்துப்போமே ஜலம் அப்படின்னே அதுக்கு என்ன குணம் தோன்றது ரசகா அதனுடைய சுவைதானே தோன்றது அப்போ ஜலம் அப்படின்ற அந்த பூத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன ரசதன்மாத்திரம் மாத்திரம் மாத்திரத்துக்கும் ஜலத்துக்கும் என்ன வாசி ஜலத்தில் ரசமானது ஸ்தூலமாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதனுடைய காரணப்பொருளான ரசத்தன் மாத்திரத்திலே ரசமானது சூக்மமாக அனுபவிக்கப்பட முடியாததாக இருக்கும் என்று இப்படி நாம் கர்மத்தை ஞாபகம் வைத்து கொண்டால் பூதாதி தாமச அகங்காரத்தில் இந்த பூத்தங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி உருவாகின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக ஆவோம் ஆழ்வார் சரணம் எம்பெருமானார் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் திருவடிகளேஸ்வரணம்